Hi, this is Padmapriyaa. You are watching Padmapriyaa Vlogs. Welcome to my channel. நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்ல மறக்காம கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டிராவல் விளாக் தான். இது டிராவல் விளாக்ல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு கோவில் விசிட் தான் பார்க்க போகிறோம். மெயினாக பார்த்தீங்கன்னா மாங்காடு காமாட்சி அம்மன் கோவில் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கோவில் பார்த்தீங்கன்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 20 கிலோமீட்டர்ஸ், கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 15 கிலோமீட்டர்ஸில் இருக்குது, 15 கிலோமீட்டர்ஸ். கோவிலுக்கு ரெண்டு கோபுர வாசல் இருக்குது. ஒரு கோபுர வாசல் வந்து மெயின் வாசல், அங்கே நிறைய கடைகள்லாம் இருக்குது. ரெண்டாவது கோபுர வாசல் வந்துட்டு வீட்டு பக்கத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கோவிலில் வந்துட்டு பொங்கல் வைக்கிறதுக்கான இடம் இருக்குது. நீங்கள் வேண்டுதல் பண்ணி பொங்கல் வைக்கலாம். குழந்தை இல்லாதவங்க தொட்டில் கட்டி வேண்டுதல் நிறைவேற்றலாம். காமாட்சி அம்மன் வந்துட்டு சிவபெருமானை மேரேஜ் பண்ணிக்கணுன்றதுக்காக அவங்க தவம் பண்ணியிருக்காங்க. அந்த தவம் வந்து ரொம்ப ரொம்ப கடுமையான தவம். அதாவது அக்னிக்கு மேலே ஊசியில் ஒற்றை கால நின்று தவம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி தவம் பண்ணுறதை பார்த்துட்டு ஈசன் மனம் இறங்கி அவர் காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வராக உருவாகி அவர் காஞ்சி காமாட்சியை மேரேஜ் பண்ணிக்கிட்ட ஒரு ஐதீக கதை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, விளையாட்டாக வந்து சிவபெருமானோட கண்ணை மூடினதுனால, அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஒரு அவர் கண்ணை மூடினதுனால ஒரு நிமிஷம் வந்து இருட்டாயிடுச்சு. கடவுளுக்கு ஒரு நிமிஷன்றது நமக்கு ஒரு யுகம் மாதிரி. அப்போ அந்த ஒரு யுகம் இருட்டானதுனால ஈசன் வந்து கோவப்பட்டு நீ வந்து ஒரு மானிடராக பிறக்கணும் அப்படின்னு ஒரு சாபம் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் நீ தவம் இருந்தால் என்னை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னதுனால அந்த அம்மன் என்ன பண்ணுறாங்கன்னா, மாந்தோப்பு இடமா இருந்துச்சு, மாங்காடு ஃபுல்லாகவே மேங்கோ ஃபாரஸ்ட்டாக இருந்தது, அந்த இடத்துல வந்து ஒரு பெண்ணாக பிறந்து அவங்க தவம் இருந்து அதுக்கப்புறம் வந்து காஞ்சிபுரத்தில் அவங்களுக்கு மேரேஜ் நடந்ததாக ஒரு கதை ஸ்தல வரலாறு இருக்குது. இன்றைக்கும் அது நம்பப்பட்டுட்டு தான் இருக்குது. இந்த கோவில் வந்து பயங்கரமான சக்தி வாய்ந்த கோவில். எனக்கே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு வந்துட்டு கல்யாணம் ஆகாதவங்க வந்து எலுமிச்சை பழம் மாலையை சாச்சினீங்கன்னா கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். அதுக்கப்புறம் குழந்தை இல்லாதவங்க தொட்டில் கட்டினா கண்டிப்பாக குழந்தை பிறக்கும்ன்றத ஒரு ஐதீகம். நிறைய பேருக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் நடந்திருக்கு. அதே மாதிரி வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பூட்டை வாங்கிட்டு போய் அந்த கோவிலில் கட்டுவாங்க, கண்டிப்பாக அவங்க சீக்கிரமாகவே வீடு வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த கோவிலில் வந்துட்டு நிறைய இருக்குது. இந்த நாங்கள் போகிற டைம் பார்த்திங்கன்னா தேர் திருவிழா இருந்துச்சு. அதாவது தேர் வந்துட்டு யார் நம்ம வேண்டியிருக்கோமோ அவங்க 2000 ரூபீஸ் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் கட்டிடணும். கட்டினதுக்கப்புறம் அந்த தேரை வந்து அவங்க இழுக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க. அது எப்படின்னு பார்த்திங்கன்னா ஈவினிங் 6 o'clock தான் இதை அலோவ் பண்ணுவாங்க. அந்த தேரை வந்துட்டு சுவாமியை வந்து அந்த ஐயர் என்ன பண்ணுவாங்கன்னா சுவாமி கும்பிட்டுட்டு அந்த சுவாமியை வந்து நல்லா பூஜை பண்ணிவிட்டு அந்த தேரில் வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் தேரில் சுவாமிக்கு நல்ல அலங்காரம்லாம் பண்ணதுக்கப்புறம் அந்த தேர் வந்து அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் இழுக்கணும். இதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2000 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அது நம்ம பார்த்து நம்மளோட டேட்ஸ் ஏற்ற மாதிரி, அதே மாதிரி கோயிலுக்கு எப்போ நமக்கு கோயில் எப்போ டைம் இருக்கோ அப்போ வந்துட்டு அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த டேட்டில் போயிட்டு இந்த தேர் இழுக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை முடியவே இல்லை, தீராத பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதை முடியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கல்யாணமாக இருக்கட்டும் இல்லை குழந்தையாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அது உங்களுக்கு வேண்டியே ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, 9 வாரம் எலுமிச்சை பழத்தை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகணும். ஃபஸ்ட்டு டே நீங்கள் போகும்போது அர்ச்சனை தட்டோடு போயிட்டு அதில் 2 எலுமிச்சை பழம் வச்சு கொடுப்பாங்க. பூவெல்லாம் கொண்டு போயிட்டு சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த 2 எலுமிச்சை பழத்தையும் அப்படியே அந்த கோவிலில் கொடுத்துடணும். அவங்க என்ன பண்ணுவாங்க, பதிலுக்கு 1 எலுமிச்சை பழத்தை கொடுப்பாங்க. அந்த 1 எலுமிச்சை பழத்தை நீங்கள் 1 வாரம் வரைக்கும் பூஜை ரூம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அந்த பழைய எலுமிச்சை பழத்தோடு சேர்த்து மறுபடியும் ஒரு புதுசாக ஒரு எலுமிச்சை பழத்தை வாங்கணும். வாங்கிட்டு மறுபடியும் 2 எலுமிச்சை பழத்தை கொண்டு போய் கொடுக்கணும். இதே மாதிரி 9 வாரம் கண்டினியூஸாக பண்ணிவிட்டு அந்த 9வது வாரம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ ஒரு பால் வந்து பால் தான் மெயினாக, பாலில் வந்துட்டு ஏலக்காயில் உங்களால் என்ன பாதமோ என்ன பண்ண முடியுமோ அந்த பால் காய்ச்சி அதையும் சாமிக்கிட்ட வச்சுட்டு எல்லாருக்குமே கொடுத்துடணும். 9வது வாரம் முடிஞ்சிடும் ஓகேங்களா. முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன ப்ரேயர் நீங்கள் நினச்சிங்கன்னோ ஒரு 3 மாதத்துக்குள்ளே அந்த ப்ரேயரோட ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நான் 2-3 தடவை என்னை பெரிய பிரச்சனைக்காக நான் போயிருக்கேன், என்னோடய குழந்தைகளுக்காக போயிருக்கேன், என்னோடய ப்ரொமோஷனுக்காக போயிருக்கேன், என் வீடு வாங்கணுன்றதுக்காக போயிருக்கேன், எனக்கு எல்லாமே சக்ஸஸ் கிடச்சிருக்கு. நீங்களும் உங்களோட ப்ரேயரை நீங்கள் நம்பிக்கையோடு சாமிக்கிட்ட வச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும்.
இந்த அம்மனுக்கு விசேஷமான நாள் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷம். நீங்கள் வந்து எலுமிச்சை பழத்தை வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்றது இந்த நாளில் தான் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் எல்லா நாள்லேயும் பண்ணலாம். உங்களுக்கு எந்த நாள் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ பண்ணலாம். இப்போ நீங்கள் பண்ணும்போது வந்து வெனஸ்டேவாக இருக்குது, சாட்டர்டேவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா சீக்கிரமாக சாமியை பார்த்துட்டு நல்லா சாமியை நின்று வேண்டிட்டு நீங்கள் போகலாம். கோவில் டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங் 6:00 மத்தியானம் 1:00 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் ஈவினிங் 4:00 நைட்டு 8:00, 8:30, 9:00 வரைக்கும் இருக்குது. நீங்கள் மேக்ஸிமம் 8:00 வந்துடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு 4 மினிட்ஸ் வீடியோ இருக்குது. நான் வந்து அந்த வீடியோஸ் எதுவும் நான் பேசலை, நீங்கள் ஃபுல்லாக அந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக அந்த கோவிலில் இருக்க அந்த தேர் பற்றி இருக்கும். அந்த கோவிலில் இருக்க எல்லா விதமான ஃபோட்டோஸும் நான் கவர் பண்ணியிருக்கேன். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ், சீ யூ அகைன், பாய். Thank you.